அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் விரைவில் 2000 பேரை தேர்வு செய்யறதுக்குண்டான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. தமிழகத்தில் காலியாக உள்ள 8 அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மெக்கானிக் பிரிவு என்று 1.21 லட்சம் பேர் பணியாற்றி வருகின்றனர். ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பிரிவில் 30% ஆட்கள் பற்றாக்குறை உள்ளது. அதனால் சில பணிமனைகளில் பஸ்கள் முழு அளவில் ஓடாமல் நிறுத்தப்பட்டு உள்ளன. அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியதாவது, உடனடியாக போக்குவரத்து சரி செய்யணும் அப்படின்னா அரசு பஸ்கள் முழுமையாக இயக்கப்படணும், நிரந்தர பணியாளர்கள் வந்தவுடனே தற்காலிக பணியாளர்கள் நீக்கப்படுவார் என்று கூறுகிறாங்க. ஸோ போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் சிலர் கூறுகின்றனர், பயணிகளின் பாதுகாப்பு விவகாரத்தில் அலட்சியம் காட்டாமல் ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படும் போதே நிர்வாகம் காலம் தாழ்த்தாமல் நிரந்தர பணி நியமனம் செய்தால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கலுக்கு உண்டான அசிஸ்டண்ட்டுக்கு உண்டான பணியிடங்களை இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ளார அறிவிக்கிறதுக்கு உண்டான ஒரு அரசாணை ரெடி ஆகிட்டுருக்குங்க. அந்த அரசாணையுடைய இறுதி கட்ட பகுப்பாய்வில் தான் நாம் இருக்கோம். டிரைவர் 1000-க்கு மேற்பட்ட நபர்கள், கண்டக்டர் 1000-க்கு மேற்பட்ட நபர்கள் தமிழகம் முழுவதுமே எடுக்க போகிறாங்க மண்டல வாரியாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்து கொள்ளுங்கள். தமிழக போக்குவரத்துத்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.